வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சிறுநீரகம்ன்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாகமாக இருக்குது. நம்மளோட கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு ஒரு பெரிய பங்கு சிறுநீரகத்துக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டினியூஸாக நிறைய பேர் தொடர்ச்சியாக யூரின் போயிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி வந்து ஒரு சிலருக்கு யூரின் ரொம்பவே கம்மியாக போகிறது. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் தாண்டி சிறுநீரகத்தில் ஒரு கல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் ஒரு பயம் வருது. ஐயோ கிட்னியில் ஸ்டோன் இருக்கே என்ன பண்ணலான்ற ஒரு பதட்டம் வருது. இந்த கிட்னியில் ஸ்டோன் எதனால் ஃபார்ம் ஆகுது, அதை ஜென்ரலாக எல்லா ஹியூமன்ஸுமே அது ஃபார்ம் ஆகாமல் எப்படி தடுத்துக்கலாம், ஃபார்ம் ஆனவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி அது இயற்கையாக சரி பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ வந்து சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது அப்படின்னா எல்லோரும் நம்ம பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தான் தண்ணி குடிக்கிறேன் டாக்டர், நான் யூரின்லாம் அடக்கிறதுல நல்லா தான் யூரின் போகுது, அப்போ ஏன் எனக்கு வந்து சிறுநீரகத்தில் வந்து கற்கள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சிறுநீரக கற்கள் இருந்தது அப்படின்னா நிறையா தண்ணி குடிக்கிறது, இல்லை வாழைத்தண்டு சாறு மட்டும் எடுத்து நம்ம சிறுநீரக கற்களை வெளியேற்றிடலாம்னு நினைக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு தவறான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம எது சொன்னாலுமே நம்ம வந்து பேசிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் சரியாக இருந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது அப்படின்னு. இப்போ சிறுநீரகத்தில் ஒரு கற்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா அது அமிலத்தன்மை சார்ந்த கற்களும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை ஆசிடிக் பேஸு வந்தும் கற்கள் ஏற்படும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்கலி பேஸாகவும் கற்கள் வந்து ஏற்படும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செரிமானம் சீராக இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சீராக இல்லை, அதனால தான் வந்து கற்கள் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நிறைய இன்றைக்கி நம்ம நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறோம், நிறைய நம்ம டின்ல இருக்கிறதோ இதெல்லாம் குடிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிறதோ இல்லை வாரம் ஒரு முறை இருமுறை குடித்தாலும் அது குடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக குடித்த உடனே அந்த திரவமானது நம்ம வயிற்றுப்பகுதிக்கு வந்து போகும். வயிற்றுப்பகுதிக்கு போய் செரிமானம் நீரானாலும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை, ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அமிலத்தன்மையாக மாறும். ஸோ அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்க அந்த செரிமானமான அந்த உணவுகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்ஷியலி டைஜஸ்டட் அதுவும் வந்து அமிலத்தன்மையாக இருக்கும். ஸோ அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தோட பிஹெச்சும் மாறும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம். அதை ஏழுக்கு கீழே இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து அதிகமாக வந்து அசிடிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஏழுக்கு மேலே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அல்கலியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே இல்லாமல் நியூட்ரலாக இருக்கிறது தான் விஷயம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த பாட்டிலில் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக்காக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.8 இல்லைன்னா 6 அந்த மாதிரி இருக்கும், சிலது 4 கூட இருக்கிறதும். ஸோ இது எடுக்கிறப்ப யூஸ்வலாக ஆசிட் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆசிடை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான். ஸோ இந்த நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஆசிட் எல்லாமே உணவு அந்த பார்ஷியலி டைஜஸ்டட் அந்த உணவை வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையாக்கும், அந்த ரத்தத்தை வந்து அமிலத்தன்மையாக்கும், இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடியது வந்து கொழுப்புகளில் போய் சேரும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதனால தான் ஏன் வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க உடல் பருமன் ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தால் தான். ஸோ அந்த பஃபரிங்னு ஒரு விஷயம் ஏற்படாது. அதுக்கடுத்து இது பஃபரிங்கிறது ஏற்படணும் அப்படின்னா யூஸ்வலாக அவங்க ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியர்வையின் வழியாக அது வெளியேறும். ஸோ வெளியேறப்ப அந்த பஃபரிங்கிறது நியூட்ரல் ஆகுது, நம்ம உடல் வந்து அதிகமாக வந்து அமிலத்தன்மையும் இல்லாமல் அதிகமாக வந்து காரத்தன்மையும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் விஷயத்தில் இதிலிருந்து நம்ம வந்து ரத்தம் போன்றவை வந்து ரத்தத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரானது வடிகட்ட ஆரம்பிக்குது. ஸோ அந்த வடிகட்டும் அந்த சிறுநீரும் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து அசிடிக் கண்டிஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த அமிலத்தன்மையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உப்புக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கடினத்தன்மை ஏற்படும். இந்த உப்புக்கள் எங்கேருந்து வருது, இந்த மினரல்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி இது நிறைய இந்த ஆசிட் வந்து உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தில் இருக்கும் பொழுது இது அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்க பஃபரிங் பண்ணிக்க அதுக்கு சில அல்கலி மாதிரி தேவைப்படுறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்கும், நம்ம தசைகளில் இருக்கும், எலும்புகள்லேருந்து வரும். ஸோ எலும்புகள் இதுலேருந்தெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா உடம்பு அந்த பேலன்ஸ் பண்ண நிறைய உப்புக்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கும், மினரல்ஸை வந்து எடுக்க ஆரம்பிக்கும், கால்சியத்தை எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கால்சியம் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் கற்களாக வந்து மாறுது. ஸோ இங்கே வந்து நம்ம டைஜஷன் முறையாக இருந்தது, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் முறையாக ரொம்ப அசிடிக்காக இருக்கக்கூடாது. யூஸ்வலாக நம்ம உடம்பு வந்து அதிகமாக அமிலத்தன்மை இருக்கவே கூடாது. யூஸ்வல் நம்ம இப்போ நிறைய வந்து பாட்டில்ஸ் கூட நம்ம தண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அல்கலைன் வாட்டர் அல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து அமிலத்தன்மையாக இருக்கக்கூடாது, அதை நியூட்ரல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அல்கலைன் வாட்டர்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா சிறுநீரக கற்களுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் அதிகமாக அமிலத்தன்மை இருக்கக்கூடாது. ஸோ அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பால் பொருட்கள், பால் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை, பாலோட வந்து அந்த பிஹெச்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6.6 அந்த மாதிரி விஷயம் இருக்கும். தயிர், தயிர் எடுக்கிறோம், ஏன் தயிர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம்னா அதோட அமிலத்தன்மை 4.6 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மோர் எடுத்துக்கலாம். என்ன டாக்டர், மோரில் வந்து அமிலத்தன்மை இல்லையானா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதான் சித்தர்கள் அழகாக வந்து தேரையர் வந்து சொல்லியிருக்காரு, நீர் சுருக்கி மோர் பெருக்கி அப்படின்னு. ஸோ மோரான விஷயத்தை நம்ம பயங்கரமாக டைல்யூட் பண்ணுறோம். ஸோ டைல்யூட் பண்ணுறப்ப அது ஒரு பஃபரிங் ஏஜெண்ட்டாக போயிடுது, நியூட்ரல் ஆகிடுது, அந்த அசிடிக் தன்மை நமக்கு வர்றது கிடையாது. பட் அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா நம்ம உணவு குழாய்க்கு ரொம்ப நல்லது, செரிமானத்தை தூண்டுது. ஸோ அதனால் மோர் மட்டும் அக்செப்டபிள், மற்ற மாதிரி இந்த பால் பொருட்கள் இது வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது மாதிரி கீரை போன்ற விஷயம் எடுக்கிறப்ப, கீரையெல்லாம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக செரிமானத்தை தூண்டும் வகையில் வந்து அதில் சீரகம் போன்ற விஷயம் வந்து எடுக்கணும். நம்ம என்ன செய்வோம், கீரைக்கு வந்து ஒரு சில பேர் வந்து சிலர் இல்லை பலர் என்ன நினைப்போம், ஒரு புளிப்புத்தன்மை வேணும், ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக புளி போன்ற விஷயம் சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப திருப்பி வந்து அது அசிடிக் தன்மையாகுது, அமிலத்தன்மை அதிகமாகும், செரிமானத்திற்கும் ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அப்போ கீரையை சாப்பிட்றப்ப வந்து சிறுநீரில் வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். அதே போல தான் மைதா சார்ந்த உணவுப் பொருட்கள் எடுக்கிறப்பையும் இந்த மாதிரி ஆகும். அளவுக்கு அதிகமாக புலால் உணவு, நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றப்ப அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உணவு முறைகளை தவிர்க்கணும்னு சொல்ல, ஒரு அளவுக்கு எடுத்துட்டு இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம நியூட்ரல் ஏஜென்ட்ஸும். ஸோ நியூட்ரல் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி அல்கலி ஏஜென்ட்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் போன்றவை, நல்ல நீர். ஸோ நீர் வந்து ஆர்ஓ பண்ணப்படாத அந்த மாதிரி நீர், ஆனால் அதோடய டிடிஎஸ் மற்றும் எப்படின்னா ஒரு 400 கீழே அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீர் வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது, நிறைய காய்கறிகள் உணவுகளில் வந்து நம்ம எந்த அளவுக்கு காய்கறிகள் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னாலே கண்டிப்பாக நம்ம உடல் அந்த 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 செரிமானமான உணவு பிஹெச் நியூட்ரலாக இருக்கும், அதுலேருந்து எடுக்கக்கூடிய ரத்தம் நியூட்ரலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எலும்பிலிருந்தோ மற்ற உறுப்புகளிலிருந்தோ அது மினரல்ஸ் வந்து எடுக்காது, நம்ம உடலுக்கும் பாதிப்பு ஏற்படாது, அதேமாதிரி உடல் பருமன்கிற ஒரு விஷயம் ஏற்படாது. அட் த எண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஒரு தடவை நம்ம சிறுநீரக கற்கள் எடுத்துட்டாலும் வெளிவந்தாலும் நம்ம உணவு முறை சீராக இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப சிறுநீரக கற்கள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதற்கு ஒரே சொல்யூஷன், தண்ணீர் அதிகமாக குடிக்கணும், யூரின் அடக்கி வைக்கக்கூடாது, அது ரெண்டு முக்கியமான விஷயம். பட் அது உற்பத்தியாக பேசிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான அந்த பிஹெச்சில் உணவு எடுக்காததும் அந்த செரிமானம் சரியாக இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான். ஓகே, பேசிக்காக இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்களுக்கு வந்துட்டு எதனால் அந்த வலி ஏற்படுதுன்றதே தெரியாது, சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கான பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி ஒரு சிலருக்கு ஃபார்ம் ஆன பிறகு எங்கே முதுகு வலிக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் வயிறு வலிக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, எங்கே வலி எக்ஸாக்டாக ஏற்படும்? கண்டிப்பாக இப்போ வந்து சிறுநீரக கற்கள் அப்படின்னா பொதுவாக சில பேருக்கு வந்து எல்லாருக்கும் வலிங்கிறது அவ்வளோவா இருக்காது, அது ஏற்படக்கூடிய ஸ்டோனை பொறுத்து இருக்குது, அது எந்த இடத்துல போய் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குன்னு. சிறுநீரக கற்கள் இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி மந்தம் இருக்கும், அஜீரணம் கண்டிப்பாக இருக்கும், வாய்க்குமட்டல் போன்ற விஷயம் இருக்கும். வலிகள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இரண்டு பக்கமும், எந்த பக்கம் சிறுநீரக கல் ஏற்பட்டிருக்கோம், வலது புறமும் இடது புறமும் அந்த விலா இருக்குது பார்த்தீங்களா, விலா எலும்புகள். ஸோ அந்த விலா எலும்பு பக்கத்தில் இந்த பின் பக்கத்துலேருந்தோ இல்லை சைட்லேருந்தோ வலியானது முன்னோக்கி பரவும். ஸோ அந்த மேல் பக்கத்துலேருந்து கீழே தொப்புல நோக்கி வந்து வலிகள் பரவும். ஸோ அந்த மாதிரி வலிகள் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி சிறுநீரக கற்கள் சம்மந்தத்தில் தான் வரும். ஆனால் சில சமயம் சிறுநீரக தொற்று இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் வலிகள் இருக்கும். பித்தப்பை கற்கள் இருந்தாலும் அதே மாதிரி வலிகள் இருக்கும். இந்த சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் இது எல்லாமே ஒரே விஷயம்தான். யூஸ்வலாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே வகையான ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். ஏன்னா பேசிக் என்ன அப்படின்னா செரிமானம் சரியில்லாமல் இருக்கிறது அப்படிதான். ஸோ அதனால் விழா பக்கங்களில் வலிகள் இருந்ததுனாலே அதை கொஞ்சம் நம்ம தீவிரமாக பார்க்குறது நல்ல விஷயம். ஓகே ஃபைன், நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். மேடம் நான் திருச்சியிலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்்கு
ஆரிய ஃபேக்டர் மேடம். ஓகேமா. முட்டுக்கு முட்டு நீங்கள் ஈரா இருக்கு மேடம், அதுக்கு பிச்சு மேடம் இருக்கு. எவ்வளவு காலமா இருக்கு? ஒரு 2 இயர்ஸ் மேடம். 2 இயர்ஸா இருக்கு. ஸோ உங்க வயது என்ன சொன்னீங்க? 25 மேடம். 25. திருமணம் ஆயிடுச்சா? இல்லை. ஓகேமா. இந்த 2 வருடத்திற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வந்து அதை தொடர்ந்து இது ஏற்பட்டுச்சா, இல்லை அந்த நேரத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்ததா, ஒர்க் ரிலேட்டடாவோ இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாவோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததாமா? எதுவுமே இல்லை மேடம். எதுவுமே அப்போ இல்லை. ஹலோ, சொல்லுங்க மேடம். அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடையாது இல்லம்மா? இல்லைங்க மேடம். சரி ஓகே. மலச்சிக்கல் இருந்ததா? இல்லைங்க மேடம். ஓகே. உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்காவது சோரியாசிஸ் பிராங்கியல் ஆஸ்துமா அந்த மாதிரி விஷயம் இருந்திருக்கா? யாருக்கும் எதுவுமே இல்லை மேடம். ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்ஏன்னு உங்களுக்கு எப்படி டயக்னோஸ் பண்ணாங்க? நீங்க எதற்காக மருத்துவரை போய் பாத்தீங்க? ஜாயின்ட் பெயின் ஃபுல்லா இருந்துச்சு மேடம். மூட்டுக்கு மூட்டு சின்ன மூட்டு. ஓகே. எதாவது இருந்துச்சு. ஓகே. ஆர்ஏ ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப ஆர்ஏ ஃபேக்டர் எவ்வளவு இருந்தது? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 30 இருந்துச்சு மேடம். இப்போ 190 இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கப்ப 30 இருந்ததா? 32 மேடம். இப்போ 190 இருக்கு. 19. எஸ் மேடம். ஓகே. ஸோ இந்த 2 வருட காலமாக எத்தகைய வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்களா இல்லை நவீன மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்களா? அலோபதி தான் மேடம். ஓகே, அலோபதி தான் இருக்கீங்க. ஸ்டீராய்ட் சார்ந்த மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? எஸ் மேடம். ஓகே. வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? இப்போ உங்களுக்கு வலி, வீக்கம், மூட்டுகளில் வந்து இருக்கம், காலையில் இருக்கக்கூடிய மார்னிங் ஸ்டிஃப்னஸ் போன்ற விஷயம் இருக்கா? காலையில டைட்டா இருக்கு. அதே மாதிரி சிஆர்பிங்கிற ஒரு விஷயம் பாத்துருப்பாங்கல்ல மருத்துவர், அது எவ்வளவு இருக்குது? சிஆர்பி நெகட்டிவ் மேடம். ஆனா இஎஸ்ஆர் வந்து கூட இருக்கு மேடம். இஎஸ்ஆர் எவ்வளவு இருக்கு? இஎஸ்ஆர் வந்து ஹாஃப் an hour வந்து 15 மேடம். 1 hour க்கு 30 மேடம். ஓகே. 1 hour க்கு வந்து 13 இருக்கு. ஆன்டி சிசிபிங்கிற விஷயம் பாத்துருக்காங்களா? ஆ, பாத்துருக்காங்க மேடம். 89 மேடம். ஆன்டி சிசிபி 89 இருக்கா? ஆமாங்க மேடம். சரி ஓகே. இதற்கு கண்டிப்பாக நான் விளக்கம் தரேம்மா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே பலருக்கு புரிஞ்சுக்கணும், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது காரணம் இல்லாமல் கண்டிப்பாக யாருக்குமே வராது. ஸோ நீங்கள் அந்த ஆரே வர்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படிச்சுட்டு இருந்தீங்களா, வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? வேலை செய்து கொண்டு இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததா? என்ன மாதிரி ஜாப் இருந்தது உங்களுக்கு? மெடிக்கல் ஷாப்ல. என்னம்மா? மெடிக்கல் ஷாப்ல வர்க் பண்ணிட்டேன். மெடிக்கல் ஷாப்ல வர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? எஸ் மேடம். ஓகே. சோ நீங்க ஃபார்மசிஸ்டா இருந்தீங்களா? எஸ் மேடம். ஓகே. இது வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் பெயின் வரதுக்கு முன்னாடி நீங்க அடிக்கடி வந்து நீங்களா டேப்லெட்ஸ் வலிக்குதுன்னு சொல்லி பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு இருந்தீங்களா? நான் போட்டுட்டேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு காலம் போட்டுட்டு இருந்தீங்க? இல்லை மேடம், அப்பைக்கு அப்புறம் புரிய எட்டு வலி இருந்தா. ஓகே. சரி, வேறு எங்கேயாவது மூட்டுகளில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வீக்கம் இல்லை எலும்புகளில் மாறுபாடுகள் அந்த மாதிரி இருக்கா? ஆ, இருக்கு மேடம். எலும்புலாம் மாறுபாடு, மூட்டுக்கு அப்படி நீராக இருக்கு மேடம். ஓகே. வேறு ஆனால் மன அழுத்தம்ங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது? இல்லைங்க மேடம். ஓகே. சாப்பாடு காலையில் எத்தனை மணிக்கு கடைக்கு போவீங்க, ஈவினிங் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் 8 போயிட்டு நைட்டு 9 வரைக்கும் மேடம். ஓகே ஓகேம்மா. அதாவதுமா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, முடக்குவாதம் அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர் பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை சார்ந்து வரும். பரம்பரை சார்ந்து எல்லாருக்குமே முடக்குவாதம் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் இருக்கலாம், ஒருத்தருக்கு பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடக்குவாதம் இருக்கலாம், சிலருக்கு வந்து எஸ்எல்இ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருந்தது அப்படின்னா அது ஹெரிடிட்ரியா ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர வாய்ப்பு உண்டு. அதே தவிர பெண்களுக்கு குறிப்பாக எப்பொழுது வரும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பேர் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பின்னாடி அந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியான ஆகாரம் எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க உடலை வந்து அவங்க சீராக வந்து பார்த்து கொள்ள மாட்டார்கள், அந்த கருப்பை அழுக்குகள் சரியாக வெளியாகாமல் இருந்ததுன்னா அதை தொடர்ந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பணி இருக்கும் இடத்துல வந்து வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதிரி முடக்குவாதம், அதுக்கு ஏற்றாப்பில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க உணவுகள் எடுக்கலைன்னா முடக்குவாதம் வர வாய்ப்புகள் இருக்குது. பணிச்சுமை ஓவரா இருக்குது, அப்படியே ஒரு ரெஸ்டே இல்லாமல் இருக்காங்க, குறிப்பாக வெயில் போன்ற விஷயம் அவர்கள் மேல் படலை. நீங்கள் காலையில் போயிட்டு அந்த 9 வந்து தொடர்ந்து பணி செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்திலும் முடக்குவாதம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வருவதற்குரிய காரணங்கள், ஏன்னா எல்லோரும் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான், எந்த காரணமும் இல்லாமல் வராது.
பட் இப்போ உங்களுக்கு அந்த ஆரே ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 19 இருக்குது, ஓகே. பட் ஆனால் ஸ்டீராய்டில் தான் இதை கொண்டு வந்திருக்கீங்க, பட் இன்னமும் குறைஞ்சு அதை நார்மலாக ஒரு 10 கீழே வச்சுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. லாங் ப்ராசஸிங்காக வந்து ஸ்டீராய்டு எடுக்க முடியாது. அதேமாதிரி முடக்குவாதம் லைஃப் லாங்காக போகணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு சிஆர்பியும் ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ சிஆர்பி வந்து ஒரு 6 கீழே 5 கீழே இருந்ததுன்னா இன்ஃப்ளமேஷன் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் தினமும் என்ன பண்ணுங்க, முடக்கருத்தான் சூப் இருக்குது. ஸோ முடக்கருத்தான் சூப் வந்து டெய்லி ஈவினிங் வந்து எடுத்துக்கோங்கம்மா. எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நீங்கள் இந்த ஸ்டீராய்டிலிருந்து கண்டிப்பாக வெளிவந்துட்டு நார்மலாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. நன்றி. உங்களோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம். இது யாருக்கான கேள்வியுமா? உங்க வயசு? 31. ஓகே, டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. சைனஸ் பிரச்சனைகள் இருக்கு. ஆமாங்க மேம். எவ்வளவு காலமா இருக்கு, என்ன பண்ணுது? அது அடிக்கடி சளி பிடிக்குது. சளி பிடிக்காதுன்னு மேம், எனக்கு வேலை செய்கிறீங்களா? வேலைக்கு போறீங்க? என்ன அப்படின்னா, நீங்க போகக்கூடிய கெமிக்கல் கம்பெனி, குறிப்பாக சல்ஃபியூரிக் ஆசிட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து இன்ஹேல் பண்ணுறப்ப சொல்லுவாங்க அலர்ஜிக் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது சைனசைட்டிஸ் இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை வர்றதுக்கு, இது அலர்ஜிக். ஸோ இதை நீங்கள் வந்து உள் முகர முகர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவிகள்லேருந்து சில அரிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாசி துளைகள் இருக்குது பார்த்தீங்களா, நாசி துளைகளில் உள்ள சளிச்சவ் இருக்கும். ஸோ அந்த சளிச்சவில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதனால தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கபால எண்புகளில் அந்த வெற்று இடங்களில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து தேங்கி நின்றோம். நீராவோ சளியாவோ தேங்கி நின்றுட்டு உங்களுக்கு அடிக்கடி தலைவலி பிரச்சனைகள் தும்மல் போன்ற விஷயம் இருக்குது. ஸோ இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம நாசிகளை வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரி, அந்த சைனஸ் ஏரியாவை சுத்தப்படுத்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கொள்ளணும். கழிவு நீக்க சிகிச்சை வந்து எடுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரெக்கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா, வேலை செய்யும் இடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உபயோகப்படுத்தின கழிவறைகள் மூலம் ஏற்பட்டிருக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ நான் இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் இப்பயும் ஏன் எனக்கு திருப்பி வருது அப்படின்னா, எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நுரையீரலுக்கும் சிறுநீரகத்திற்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு உண்டு. யூஸ்வலாக நான் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நான் சொன்ன மாதிரி, எப்படி இந்த பிஹெச் வந்து ரொம்ப முக்கியம், இந்த காரத்தன்மை அமிலத்தன்மை முக்கியமோ, அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட நம்ம உடலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிலத்தன்மை வந்து அதிகமாகும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த சுவாசிக்கக்கூடிய காற்று உள்ளே போனாலும் வெளியில் வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அவ்வளோ வராது. ஸோ அதைத்தான் நம்ம யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து சொல்லுவாங்க. அப்பவும் என்ன ஆகும்னா, நம்ம உடலோட அமிலத்தன்மை ஜாஸ்தியாகும். ஏன்னா இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து தான் ஹீமோக்ளோபினோட சேர்ந்து நம்ம உடம்பு எல்லாத்துக்குமே வந்து ரத்தம் கொண்டு போகும். அதே மாதிரி ரத்தத்தை வந்து சிறுநீரகத்திற்கு வந்து கொண்டு போகும். அங்கே கொண்டு போகிறப்ப இந்த மாதிரி பேலன்ஸாக இல்லாதப்ப, எந்த காரணங்களும் இல்லை, அதாவது நான் எனக்கு காமன் டாய்லெட்டும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, இல்லை நான் தண்ணி நல்லா தான் குடிக்கிறேன், யூரின் நல்லா போகுதுனாலும், உங்களுக்கு இந்த ரத்தத்தின் மூலமாக, இந்த ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸின் மூலமாக, அதாவது இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, அதன் மூலமாக இங்கே யூரினும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து இருக்குதுமா. ஸோ அதனால் நீங்கள் இந்த சைனசைட்டிஸை சரி பண்ணுவதற்கு முறையாக சிகிச்சைகள் எடுக்கணும். எப்படின்னா கழிவு நீக்க சிகிச்சை போன்ற சிகிச்சை எடுக்கணும். அதே மாதிரி யூஸ்வலாக நேசல் கப் கிடைக்கும், அதை நீங்கள் பீரியாடிக்காக வெந்நீரில் கல்லுப்பு போட்டு நாசிகளில் வந்து சுத்தம் பண்ணுங்கள். காலையில் நல்லா ஒரு
ஒரு செம்பு வெந்நீர் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டு காலையில் தினமும் வந்து பருகிக்கிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலே ஓரளவுக்கு சைனஸ் சைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் குறையும். பட் முறையான சிகிச்சை எடுத்துக்கணும். மோஸ்ட் ப்ராப்ளம் இதை நீங்கள் சரி பண்ணுறப்பயே உங்களுக்கு அந்த அடிக்கடி ஏற்படக்கூடிய சிறுநீரக தொற்று ஏற்படாதுமா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, குட் மார்னிங்மா. நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாம், ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்கள் பேர் என்ன? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? முருகன். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சார்? திருக்கோயிலூர்ல இருந்து பண்றேம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான், எனக்கு தான்மா. உங்க வயசு? 42மா. ஓகே, டாக்டர் நிப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? நாக்கெல்லாம் அங்கே ரெண்டு சைடுல அது புண்ணாவே இருக்குமா? ஓகே ஓகே, வணக்கம். ரெண்டு சைடு புண்ணாவே வருது. ஓகே, சாப்பிட்டோம்னா ஜீரணமோட தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டு. சரி, உங்களுக்கு மலச்சிக்கல், அதுக்கப்புறம் வயிற்றுல புண்கள், நாக்குல புண்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, இது எல்லாமே இந்த ரெண்டு மாதத்திலேயே வந்துருச்சா? சரி, ஓகே ஐயா, இது சும்மா நம்ம யூஸ்வலா சிலர்கிட்ட கேக்குற கேள்வி மாதிரி தான். உங்களுக்கு மது பழக்கம், புகை பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, மது புகையெல்லாம் குடிக்கிறது இல்ல, மதுவும் சாப்பிடறது இல்ல. ஓகே, எந்த அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் கிடையாது? ஒரு வருடமாக வந்து வயிறு அல்சருக்காக மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இந்த தூக்க மாத்திரைகள் எவ்வளவு காலமா எடுக்கறீங்க? இது அந்த மாத்திரை போய் எடுக்கும்போதே தூக்கம் கேட்டாங்கன்னா தூக்கம் மாத்திரை எழுதி கொடுத்துறாங்க, அப்பா அப்பா வாங்கி வந்து ஒரு மாத்திரை நைட்டு கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, இந்த புகையில எதற்காக சாப்பிடுறீங்க, எவ்வளவு காலமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இது வந்து 25 வருடமா. என்ன தொழில் செய்யறீங்க நீங்க? கூலி வேலைக்குமா போறோம், விவசாய வேலைக்குமா? ஓகே, விவசாய வேலைக்கு போறீங்க. இப்போ நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கிறது இதற்கு தீர்வு சொல்லுங்கிறதுக்காக கால் பண்ணிருக்கீங்களா, இல்ல இது ஏன் ஏற்படுதுன்னு கேக்குறதுக்காக கால் பண்ணிருக்கீங்களா? ஓகே, இதற்கு தீர்வு தான், இதற்கு தீர்வு ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதரரே, நீங்க முதல்ல புகையிலையே விடுங்க, சரியா? ஏன்னா நீங்க புகையிலை அப்படிங்கறது அது ஒரு மோசமான விஷயமே கிடையாது. புகையிலை அப்படிங்கறது ஒரு அற்புதமான மருந்து தான். ஆனால் இன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு போதைப் பொருளாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் புகையிலை வந்து நீங்கள் ஏன் நாக்கில் இந்த பக்கம்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நாக்கில் நீங்கள் அப்படியே அந்த அதை வச்சுக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பி, எக்ஸ்ட்ரா ரொம்ப அதிகமான துவர்ப்பிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவர்ப்பி நல்லதான், ஆனால் ரொம்ப நேரம் அங்கேயே வச்சுட்டு இருக்கப்ப அது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த நாக்கில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம், அதேமாதிரி இந்த கன்னத்தின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ ரத்த ஓட்டம் இல்லாத பொழுது அங்கே இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள் அழிய ஆரம்பிக்குது. அழிய ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல புண்கள் ஏற்படும். அடுத்து இந்த அதிகமான துவர்ப்பினாலையும் இல்லை அதில் இருக்கக்கூடிய சில வேதியியல் பொருட்களாலையும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்கில் மந்தம் ஏற்படும், சுவை சரியாக உணர முடியாது. ஸோ அந்த சுவை சரியாக இல்லாதப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும், பசிக்காது. அதையும் மீறி நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா செரிக்காது. ஸோ அந்த முறையான செரிமானம் இல்லாதப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் வந்து புண்கள் வந்து ஏற்படும். அந்த செரிச்சும் சரியாத உணவு வெளியே போகுமா? வெளியே போகாது, உள்ளே வந்து தேங்கி நிற்கும். ஸோ தேங்கி நிற்கிறப்ப அந்த மலக்குடலில் தேங்கி தேங்கி நிறைய நின்று அந்த குப்பையிலேருந்து நிறைய கெட்ட நாத்தம், எப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த குப்பை தொட்டிகளில் தேவையில்லாத துர்நாற்றம் வருது, அந்த வாயுக்கள் வருதோ, அங்கேயாவது வாயுக்கள் போக சுற்றி இடம் இருக்குது, நம்ம உடலில் போக இடம் இல்லை, கீழே நோக்கி போகணும், அங்கேயும் போக வழி இல்லாதப்ப
மேல் நோக்கி வந்து குடல் எல்லாமே வந்து கெட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வயிறு உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கப்ப எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும்? கண்டிப்பாக தூக்கம் வரவே வராது. ஏன்னா நரம்புகளுக்கு தேவையான பலம் கிடைக்காது. சத்தான போஷாக்கு கிடைச்சாதானே, ஸோ பலம் இருக்காது. அடுத்து நீங்கள் செய்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மைன்னு சொல்லி நீங்கள் மாத்திரைகள், தூக்கமின்மைக்கு மாத்திரை எடுப்பது ஒருபோதும் உங்களுக்கு தூக்கம் வராது, மயக்கம் மட்டும்தான் வரும். ஸோ அந்த மயக்கம் மட்டும் வரும், அதுவும் ஒரு ஸ்டேஜ் மீறி போயிடுச்சுன்னா அதுக்கும் ரெசிஸ்டன்ட் ஆயிரும். ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்படியே இருக்கும். ஃபர்தராக இந்த செல்கள் ரொம்ப அழிய ஆரம்பிச்சிச்சுன்னா 100% கேன்சரில் போய் விழுந்துடும். ஏன்னா இங்கே நாக்குலையும் ஓட்ட விழுந்துடும், இந்த கன்னத்தோட சைடு பகுதியிலையும் ஓட்ட விழுந்துடும். ஏன்னா நிறைய சினிமா தேட்டர் போகிறோம் பார்த்தீங்களா, போனோடனே அதைத்தானே சகோதரரை போடுறாங்க, அப்புறம் ஏன் அந்த தவறை செய்கிறீங்க? ஸோ ஒன்றும் இப்போ பண்ணாதீங்க. தயவுசெய்து புகையிலையே படிப்படியாக நீங்கள் எவ்வளோ இது பண்ணுவீங்களோ புகையிலையே உடனே நிறுத்த முடியாது. ஒரு 20 நாட்கள் எடுத்துக்கோங்க. படிப்படியாக எடுக்கக்கூடிய அளவுகளை வந்து குறைங்க. ரொம்ப நேரம் நாக்கில் வச்சுருக்காதீங்க. தினமும் காலை என்ன பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா வாய் கொப்பளிங்க. ஒரு 5-10 நிமிஷம் வாய் கொப்பளிச்சுட்டு அதை நல்லா துப்பிடுங்க. நீங்கள் துப்பும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கே இருக்கக்கூடாது, அப்படியே நொர நொறையாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தன்மையில் துப்பிடுங்க. துப்பிட்டு நல்லா வந்து இயற்கையான பற்பொடிகள் வந்து கிடைக்குது, அதை ஈறு பல்லு இதிலெல்லாம் வச்சு விளக்குங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வர ஓரளவுக்கு திருப்பி இங்கே ரத்த ஓட்டம் வந்து புதுப்பிக்க ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியணும். நார்மலாக இருக்கவங்க ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபலாச்சூரணம் கடைகளில் கிடைக்கும், அதை கஷாயம் போட்டு குடிங்க இரவு வேளையில். காலையும் மதியமும் திரிபலாச்சூரணத்தை தேன் கலந்து நக்கி சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு நக்கி நக்கி அதை சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அது ஒரு நல்ல ஒரு அழகான கோட்டிங் வந்து உள்ளே கொடுக்கும், புண்களை ஆற வைக்கும். ஒரு 1 மாத காலத்திற்கு மட்டும் பச்சை மிளகாய் காரம் சார்ந்த உணவுகள் எடுக்காதீங்க. காலையில் நீர் ஆகாரம் போன்ற விஷயத்தை வந்து எடுங்க. அதே மாதிரி அந்த செம்பருத்தி பூ, ஒரு அடுக்கு செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த இரவு நீரில் ஊற வச்சு காலையில் அதை குடிங்க. உடலுக்கு குளிர்ச்சித்தன்மை கொடுக்கும் வகையில் உணவுகள் எடுங்க. குளிர்ச்சித்தன்மை அப்படிங்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் கிடையவே கிடையாது. நீர்மோர் போன்ற விஷயம், நீராகாரம் போன்ற விஷயம், நல்ல காய்கறிகள், முள்ளங்கி இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க. இதை 1 மாதம் எடுக்கும் பொழுது உங்களோட துன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதெல்லாம் ஒரு சைடு தான், சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். மெயின் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புகையிலையை நீங்கள் நிறுத்தினீங்கனால, ஏன்னா வெறும் 42 வயது தான் உங்களுக்கு ஆகுது. ஸோ இதை நீங்கள் இப்போ விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே மேடம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எனக்கு சுகர் இருக்கு. சுகர் இருக்கு மேடம், 10 வருஷமா. ஓகேம்மா, உங்களோட வயசு என்ன? என் வயசு 61 மேடம். ஓகே, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாங்க மதுரை இருந்து கூப்பிடுறோம் மேடம். ஓகே ஃபைன்மா, பேசலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. எனக்கு சுகர் 10 வருஷமா சுகர் இருக்கு. ஓகே, கால் மதமதப்பு இருக்கு மேடம். சரி, மதமதப்பு குறையவே மாட்டேங்குது. இப்ப ஒரு 5 மாசமா 2 மாசமா கால் வீக்கமாவே இருந்துச்சு. சரி, வீக்கம் குறையவே இல்ல. ஓகே, அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல வந்து ரத்த குழாய் வந்து 90% விரிஞ்சிருச்சு. ஓகே, விரிசல் ஆயிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஓகே, அதுக்கு வந்து முதல்ல ஆபரேஷன் தானான்னு சொன்னாங்க. ஓகே, அப்புறம் சுகர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்க, 224. ஓகே, இன்சுலினும் போட்டுக்கிட்டே இருக்கேன் மேடம். எவ்வளவு காலமா இன்சுலின் வந்து? இப்ப ஒரு 2-3 மாசமா தான் போடுறேன் இன்சுலின். சரிம்மா, இந்த கால் வீக்கம் வந்த பிறகுதான் இன்சுலினே போடுறேன். ஓகே, இப்ப வந்து அவங்க பேண்டேஜ் போட சொல்லிருக்காங்க கால் வீக்கத்துக்கு. ஓகே, அடி பாதத்துல இருந்து தொடை வரைக்கும் போட சொல்லிருக்காங்க மேடம். ஓகே, அது போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப வந்து இப்ப என்ன சொல்றாங்க, வாழ்நாள் பூரா நீங்க இந்த பேண்டேஜ் தான் போடணும், மாத்திரை தான் சாப்பிடணும். ஓகே, உங்களுக்கு ஆபரேஷன் தேவை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, அது எப்படி மேடம் வாழ்நாள் பூரா போட்டுக்கிட்டு? எடுக்கவும் கஷ்டம், போடவும் கஷ்டம். கண்டிப்பாக அதற்குரிய அவசியம் இல்ல. ஆமா, இப்ப உங்களுக்கு டாப்ளர் ஸ்கேன் தான் பாத்துருக்காங்க அப்படிதானே? ஆமா. சரி, டாப்ளர் ஸ்கேன் பார்த்தப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் வந்து அப்படியே பெர்மனண்டா விரிவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கல்ல,
பீரியாடிக்கா போய் உங்க மருத்துவரை பார்த்து செக் பண்றீங்களா? அப்ப பிளட் சுகர் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து சுகர் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கறாங்கல, அந்த பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அது எவ்வளவு இருந்தது? மா இனிப்புல இருக்கீங்களாம்மா? உங்களோட பிளட் சுகர் லெவல் எவ்வளவு? இனிப்புல இருக்கேன். பிளட் சுகர் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை 8 பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்தது 8 பாயிண்ட் இருந்தது. இது மாதிரி தான் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்களா? நாங்க 10 வருஷமா பார்த்துட்டே இருக்கோம் மேடம். 10 வருஷமா இந்த HbA1c 8ல தான் இருக்கா? இல்ல இல்ல, குறையுது. எவ்வளவு குறையுது? குறையுது, கூடுது, குறையுது, கூடுது, அந்த மாதிரி ஆகுது. ஓகே. ஆனா உணவு பழக்கம்லாம் சீரா இருக்குதா உங்களுக்கு? வாக்கிங்லாம் நல்லா போறீங்களா? அதெல்லாம் போயிட்டே இந்த மேடம், இந்த கொரோனா வந்ததுல இருந்து போறது இல்ல. ஓகே ஓகேமா, ஓகே. கண்டிப்பாக நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா, அதில் உங்களுக்கு நான் விளக்கம் தரேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாதத்திற்கு ஒரு முறை எடுத்து பார்க்கக்கூடிய பிளட் டெஸ்ட் பார்த்துருக்காங்க HbA1c. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அது வந்து என்ன சொல்கிறாங்க, கூடுது, குறையுது, 8 போகுது, அப்புறம் மேலே போகுது, கீழே இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட ரத்தத்தோட சர்க்கரை அளவு சீராக இல்லை. ஸோ அதற்கு தகுந்த வகையில் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும். மருந்து மாத்திரைகள் அவங்க மருத்துவர்கிட்ட சொல்லி வந்து எடுத்துருக்கணும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த இரத்த நாளங்கள் வந்து 90% விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம பிளட்டில் வந்து அந்த சுகரோட லெவல் சீராக இல்லை அப்படின்னா ரத்தத்தோட அடர்த்தித்தன்மை வந்து ஜாஸ்தியாகும். அந்த புவியீர்ப்பு சக்தியை மீறி மேலே ரத்தம் ஏறக்கூடிய தன்மை வந்து குறைந்து போயிடும். அது மாதிரி தசைகள், இரத்த நாளங்களும் வந்து பார்த்திங்கன்னா தசைகளோட ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அது சுருங்கி விரிகிறது, மேலே புஷ் பண்ணி மேலே எழுப்புறது. யூஸ்வலாக இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழேந்து ரத்தம் ஏறுது அப்படின்னா திருப்பி அது வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் போகணும், திருப்பி அது வரக்கூடாதுன்னு. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரிவடைந்துக்கும். ஸோ விரிவடைகிறதுனால அந்த ஒரு என்னதான் தசைகள் அமுக்குனாலும் அது வந்து மேலே போகாது. ஏன்னா அதுக்கு தான் நிறைய கேப் இருக்கே, அது அப்படியே நின்றுக்கும். ஸோ அந்த கீழ்பட்ட இடத்துல நிறைய அந்த இடத்துல ரத்தம் தேங்கி நிற்கிறதுனால சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலம் வெளியில் இருக்க பகுதிகளுக்கெல்லாம் அந்த ரத்தத்தில் இருக்க நீர்த்துவம் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். அந்த கால் வந்து வீக்கம் ஏற்படுவதற்கு அதுதான் காரணம். கண்டிப்பாக லைஃப் லாங்காக நீங்கள் கிரிப் பேண்டேஜ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைம்மா. அற்புதமான சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த தளர்ந்து போன அந்த இரத்த நாளங்கள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. இரத்த ஓட்டமும் சீராக வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி HbA1c அப்படிங்கிறது வந்து குறையணும். குறைஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுகரோட செரிமானம் சீராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்சுலின் எடுத்திருக்கீங்க, ரொம்ப அதிகமாக இருப்பதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக மருத்துவர்கள் வந்து இன்சுலின் எடுக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் லைஃப் லாங்காக இன்சுலின் எடுப்பதும் அந்தளவுக்கு வந்து சேஃபான ஒரு விஷயம் இல்லை. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்காங்களோ, இன்சுலின் தேவை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்சுலின் தேவை. மற்றவர்களுக்கு கண்டிப்பாக உணவு முறைகளின் மூலம் சர்க்கரையின் அளவையும் நம்ம குறைக்கலாம், இரத்த ஓட்டத்தையும் சீராக்கலாமா. ஸோ உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் முடிந்தால் டி டைமர் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் மதுரையில் இருக்கு, வந்து பாருங்கம்மா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், என்னோட பேர் வந்து முத்துமாரி. எங்க வந்து? மதுரையில் இருக்கோம் நாங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி? வந்து 20 எனக்கு தான் கேக்குறேன். ஓகே, ஃபைன், பேசலாமா. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் முத்துமாரி, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு வந்து வெள்ளப்புற ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு மேம். எவ்வளவு காலமா? மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு மேம். ஓகே. ஆனா இப்ப வெள்ளப்புற ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு மேம். நானும் ட்ரீட்மென்ட் எடுத்து எனக்கு எதுவுமே கேட்கவே இல்ல மேம். எவ்வளவு காலமா வெள்ளைப்படுதல்? எவ்வளவு காலமா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு? எனக்கு வந்து இப்ப 4 வருஷமா இருக்கு தொடர்ந்து. ஓகே, உங்க குழந்தைக்கு வயது என்ன? இப்ப பாப்பாக்கு வந்து 2 வயசு. அப்ப திருமணத்திற்கு, அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கு? இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. வெள்ளைப்படுதல் எப்படிப்பா, மாதம் முழுவதும் எல்லா நாட்களும் வெள்ளைப்படுதல் இருக்கா? இல்ல மேம், உடம்பு அதிகமா சூடு ஏற்படுறப்ப வந்து வெள்ளை ரொம்ப பட்டுக்கிட்டே இருக்கு மேம். இல்ல, இந்த அப்ப சூடு மேம் வந்து சொல்லுங்க. பீரியட்ஸ் வந்து முடிஞ்சு ஒரு 4 நாட்கள் வந்தா மேக்ஸிமம் பரவாயில்ல மேம், தொடர்ந்து அப்புறம் வந்துகிட்டே இருக்கும் லைட்டா. ஓகே. இல்ல, அப்ப எல்லா மாதம் முழுவதும் உங்களுக்கு உடம்பு சூடா இருக்க மாதிரி இருக்கா? அதிக நாட்கள் உடம்பு? ஆமா, அடிவதெல்லாம் ரொம்ப ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கு மேம். ஏதாவது வேலை செய்றீங்களா? டெய்லரிங் மிஷின் யூஸ் பண்றீங்களா? இல்ல, வீட்டுல தான் மேம் இருக்கேன். உடல் எழைச்சு போயிருக்கா? ஆமா மேம், ரொம்ப கழுத்துக்கிட்ட எலும்பெல்லாம் ரொம்ப அப்படியே தூக்கிக்கிட்டே இருக்க மாதிரி. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, திரும்ப அந்த குழந்தை பிறப்பதற்கு 2 வருடத்திற்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
இந்த கர்ப்ப காலத்துல எப்படி இருக்கு, யூஸ்வலா கர்ப்ப காலத்துல டெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல? ஆமா மேம். அப்ப வந்து அப்ப அந்த கர்ப்ப காலத்துலயும் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமா இருந்ததா? அப்ப வந்து அவ்வளவா இல்ல மேம், பாப்பா வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வந்துதான் பட ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி இல்ல. ஓகே. இந்த வெள்ளைப்படுதல் துர்நாற்றம் இருக்கா, நிறத்தில் மாற்றம் மாறுபாடு இருக்கா? உபயோகப்படுத்தும் நீர் இருக்கு பாத்தீங்களா, யூஸ்வலா குளிப்பதற்கு அந்த மாதிரி நீர் வந்து அதிக உப்பு தன்மை உடைய நீரா? இல்ல, நான் யூஸ் பண்ற எல்லாமே நல்ல தண்ணிதான், உப்பு தண்ணி குளிக்க மாட்டேன். உப்பு தண்ணி குளிக்க மாட்டீங்க, வேற கழிவறை செல்லும் பொழுதும் அதை பயன்படுத்துறது கிடையாது? வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான், வெளியில இருந்து பிறப்புறுப்பின் வழியாக உள்ள பெண்களுக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் கர்ப்பப்பையை தாக்க கூடாது அப்படின்னு ஒரு லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சுரப்பு தான், அது நார்மலா இருக்கும். யூஸ்வலா பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு லைட்டாக இருக்கும், ஒரு 2-3 days இருக்கும். அதே மாதிரி கருமுட்டை வந்து வெளிவரும் நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 14th நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீர்த்துவமாக வந்து இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் வருவதற்கு முன்னாடி ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் திக்காக பிளக்கியாக வந்து வரும். இது வந்து நார்மலான ஒரு விஷயம். மாதம் முழுவதும் வந்து வெள்ளைப்படுதல் இருக்குது ஆனால் துர்நாற்றம் இல்லை அப்படின்னா, நீங்கள் கழிவறைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நீர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சில உப்புக்கள் உள்ள நீர், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரில் வந்து சில பாக்டீரியாஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வெள்ளைப்படுதல் மட்டும் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அது இருக்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சி போயிடும். ஆனால் அதையும் இல்லை அந்த மாதிரியும் கிடையாது அப்படின்னா, அதிகமாக உஷ்ணம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கும் வெள்ளைப்படுதல் இருக்கும். யூஸ்வலாக ஆஸ்பெஸ்டா ஷீட் அந்த மாதிரி இருந்தது, அதே மாதிரி இப்போ மேலே வந்து ரூஃப் வந்து ஓகே டெரஸ்க்கு கீழே வந்து இருக்க மாதிரி வீடுகள் இருந்தது அப்படின்னா, அப்போ அந்த உஷ்ணத்தின் அதிகமாகத்தால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் வந்து தொடர்ந்து இருக்கும். ஆனால் பெருசாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. வேறு காப்பர் டீ போன்ற விஷயங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னாலும், உள்ள வந்து கருத்தடை சாதனம் பயன்படுத்தி இருந்தாங்கனாலும் அவர்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இதுதான். இதில் எல்லாமே இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஃபீவர் வந்து வரும், அடி வயிற்றில் வந்து வலி ஏற்படும், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வெளியாகும் நாட்களில் வந்து வலி வந்து ஏற்படும், 4 வருடம் இருக்கிறப்ப தொடுவலி வந்து ஏற்படும். ஒரு சரியாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்படி நமக்கு மாதவிடாய் உதிரம் போகுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலான ஒரு விஷயமா, இந்த மாதிரி இல்லை வெண்மை நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நேரடியாக பரிசோதனை செஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அருகில் உள்ள பெண் மருத்துவர்களையோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வரும்பொழுதும் நேரில் வந்து பரிசோதனை செஞ்சால் தான் நீங்கள் சொல்வது கரெக்டான ஒரு விஷயமா, இல்லை நீங்களா வந்து வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படிங்கிறத உணர்றீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரையிலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வெண்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெள்ளைப்பூசணி மோர் குழம்பு வச்சு டெய்லி சாப்பிடுங்க. மோர் குழம்பு வச்சு டெய்லி கொஞ்சம் சீரகம், வெந்தயம், மல்லி இதெல்லாம் லைட்டாக ஊற வச்சு அரைச்சி மோரில் கலந்து இந்த வெண்பூசணியும் சேர்த்து மோர் குழம்பு டெய்லி சாப்பிடுவாங்க. ஒரு 15 நாட்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷ்ணத்தால் தான் இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஆனால் அதையும் மீறி வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா தைராய்டு இருக்கா இல்லை சுகர் இருக்கா, இதையும் மீறி இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அதாவது கூபக பகுதியில் தாபிதம், இதையும் தவிர வேறு அடுத்த 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தைராய்டு இல்லைன்னா சர்க்கரை நோய் அதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம். உங்கள் பேர் என்னம்மா? ரூபாவதி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மேம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி மேம்? மேம் என் சன்னுக்கு மேம், 10 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே. அவனுக்கு ரெக்கரண்ட் ஓரல் அல்சர்ஸ் வந்துட்டே இருக்கு மேம். ஓகே ரூபாவதி, எவ்வளோ காலமாக இந்த பிரச்சனையும் உங்க பையனுக்கு இருக்கு? மேம் அவர் 2 இயர்ஸாக இருக்கும் போதே இருந்ததுங்க மேம். ஓகே. நாங்கள் காட்டினோம் ஹாஸ்பிட்டலில். ஓகே. அது ஒன்றில் சம் விட்டமின்ஸ் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி வரும், சரியாயிடும்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ அந்த ஓரல் சரி சொல்லுங்க. இல்லைம்மா, ஓரல் அல்சர் வந்து வாயின் உள்பகுதி அந்த சதைகளில் வருதா இல்லை நாக்கில் வருதா, எந்த இடத்துல வருது? இல்லைங்க மேம், உள் அந்த
லிப்ஸ்ல இல்லனா தாடையில அந்த மாதிரி தான் வருதுங்க மேம். நாக்குல எப்பவாவது ஒன்ஸ் தான் வருதுங்க, ஆனா மோஸ்ட்லி வந்து உதட்டுல மேல் உதட்டுல தாடையில கீழ உதடு மேல் போதடு உள் பகுதியில வந்து வருது. ஆமாங்க. ஓகே, வேற வயிறு வலிக்குதுன்னு எப்பயாவது சொல்றாரா? ஆ சொல்றாங்க மேம், இப்போ ரீசெண்டா ஒரு 2 மந்த்ஸா தான் வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேமா. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம், இந்த ஓரல் அல்சர் வந்து இன்னொன்று வந்து ஆஃப்தர் அல்சரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றில் புண்கள் இருந்தது அந்த மாதிரினாலும் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் ரிஃப்ளெக்ஸ் ஆகும். நம்ம பெரியவங்கிறனால கொஞ்சம் நல்ல ஹெவி மீல்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றப்ப நமக்கு அப்படியே அந்த ஏப்பம் அப்படிங்கிறது தெரியும். அந்த பாஷி சரியாக அந்த செரிமானமாகாத உணவு வந்து ஏதோ மேலே படுற மாதிரி தெரியும். பட் குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு தெரிகிறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த அமிலம் மேலே வந்து எழும்பி வரும். ஸோ அவங்க தூங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமிலம் அதில் இருக்க வாயுக்கள் வர்றப்ப அது குழந்தைகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு பல் சொத்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓரல் அல்சர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும். அது மாதிரி உங்கள் மருத்துவர்கள் சொன்ன மாதிரியும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து யாருக்கெல்லாம் சத்து குறைபாடுகள் இருக்கோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயில் வந்து அல்சர் இருக்கும். ஸோ வெறி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னால் மட்டும் இந்த வாயில் அல்சர் வருது அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து யூஸ்வலாக அந்த பட்டை தீட்டாத அரிசிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருங்குவனை அரிசி அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்ற அரிசிகளை வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த சமைத்து அந்த தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணீரை மட்டும் காலையில் ஒரு கிளாஸ் குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எவ்வளோ காலம் நம்ம செயற்கையாக விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைகள் எடுக்க முடியும். இதை நம்ம கொடுக்குறப்ப அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த உமிகளில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து அவங்களுக்கு விட்டமின் B1 டிஃபிஷியன்ஸை வந்து சரி பண்ணும். அதுமாதிரி கொஞ்சம் ஒரு வாரத்தில் 3 நாட்களுக்காவது வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுங்க, மீன் வந்து உணவில் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சத்து குறைபாடு வந்து சரியாகும். ஆனால் வயிற்றுலையும் வலிக்குது அப்படின்னு சொன்னாருன்னா அப்போ வயிற்றில் புண்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேல் வயிறு வலிக்குதுன்னா புண்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சரி பண்ணும் வகையில் வந்து உணவுகள் எடுக்கணும். பால் சார்ந்த உணவுகள் எடுக்காதீங்க, ஏன்னா பாலுக்கு வந்து அமிலத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது, அல்சரை வந்து அதிகமாக வந்து ட்ரிக்கர் பண்ணும். ஏன்னா யூஸ்வலாக எல்லோரும் சொல்லுவோம் பால் சாப்பிட்டா வந்து அல்சரை வந்து குறைக்கும், கிடையவே கிடையாது, அது அதிகம்தான் வந்து படுத்தும். இல்லை தொப்புள் பகுதியில் வலிக்குது அப்படின்னு சொன்னார்னா வயிற்றில் புழுக்கள் இருக்கும். ஸோ புழுக்கள் இருந்தாலும் வயிற்றுப்பகுதியில் வலிக்கும், அதே மாதிரி வாயில் வந்து அல்சர் ஏற்படும். ஸோ அதற்கு முறையாக சித்த மருத்துவர்களை அணுகினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங்க்கு உங்களுடைய குழந்தையின் வயது எடை உயரம் தகுந்தவாறு பிரத்யேக அனுபானங்களில் மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ அதை பீரியாடிக்காக ஒரு 3 ஒரு தடவை எடுத்தால் இந்த பிரச்சனையும் சரியாயிடுமா? நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரெடிட் கார்டலிங் பேஃபிங் வால்.